சார், ஆட்சியா 2015 வெள்ளத்தை தடுக்க முடியல, நாங்க வந்து தடுத்துமோ விரைவா நடவடிக்கை எடுப்போம் சொல்லி கடந்த 2 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்திருந்து வேகமான பணிகள் நடைபெற்றது. இல்ல 2015 வந்து அது இயற்கை ஏற்படுத்திய பேரழிவு கிடையாது. நிர்வாக கோளாறினால் ஏற்பட்ட பேரழிவு என்பது எல்லாருக்கும் தெரியும். சம்பராபாக்கம் ஏரியை வந்து படிப்படியா திறந்து நீங்க விட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பேரழிப்பு அன்னைக்கு ஏற்பட்டிருக்காது. 300 பேருக்கு மேல உயிரிழந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய நாசமும் நஷ்டமும் ஆகவே அது நிர்வாக கோளாறினால் ஏற்பட்ட சீரழிவு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மாலை வரை எங்கேயும் வந்து வெள்ளம் கிடையாது, எங்கேயும் வந்து தண்ணீர் தேங்கி நிற்கலை, எங்கேயும் வந்து வீடுகளுக்குள்ளே தண்ணி போகலை. ஏன்னா படிப்படியாக நிர்வாக ஏற்பாடில் படிப்படியாக தண்ணியை திறந்து விட்டாங்க. வடிகால் அந்த மழை வடிகாலில் வந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருந்தது, பிரச்சனை வரல. ஆனால் 3ஆம் தேதி ராத்திரிலேருந்து 4ஆம் தேதி இப்போ ராத்திரி 12 மணி வரைக்கும் பெஞ்ச ஒரு அளவுக்கு அதிகமான மழை பொழிவு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு மழை பொழிவு. வானிலை ஆய்வு மையமும் இவ்வளோ மழை பொழியும் சொல்ல போகிறது சொல்லலை, யாரும் எதிர்பார்க்கல. எனவே அப்படிப்பட்ட ஏற்பட்ட இடர்பாட்டையும் நீங்கள் 2015 இடர்பாட்டையும் முதல்ல ஒப்பிடுறதே வந்து பொருத்தமற்றதுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறது. அவ்வளவு பெரிய இன்னும் சொல்ல போனால் 2015 ஏற்பட்ட அந்த இதை சமீர்படுத்த 1 வாரம் ஆச்சு. ஆனால் இவங்க அடுத்த 2வது நாளே எல்லாத்தையும் சீர்படுத்தினாங்க, மின்சாரம் வந்துருச்சு, மக்கள் இயல்பு நிலைமைக்கு படிப்படியாக திரும்பிட்டாங்க. இதெல்லாம் இந்த அரசுடைய நிர்வாக திறமையை பொறுத்தானே இருக்கு. ஆகவே அந்த அன்னைக்கையும் இதையும் நீங்கள் ஒப்பிட முடியாது.